வெல்கம் டு அட்வான்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோவில் நம்ம மெத்தடுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து வெல்கம்னு ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாடியூலுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் எக்ஸ் கமா ஒய்னு ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ வெல்கம் எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது எனக்கு ரிட்டர்ன் அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ இந்த மாடியூல வந்து நான் யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ண முடியும், மெத்தடாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் அது எப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். இட்ஸ் வெரி சிம்பிள், டைரக்டாக கிளாஸோட அந்த மாடியூலாக கால் பண்ணும். ஸோ கிரீட்டிங்ஸ்ங்கிறது கிளாஸ், வெல்கம்ங்கிறது மாடியூல், ரெண்டுத்தையும் நான் கமெண்ட் பண்ணி கால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ டைரக்டாக வந்து இந்த கிளாஸுக்கு பதிலாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்றது தான் மெத்தட் அப்படின்னு வாங்க. இது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓபிஜேங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கு, அது வந்து அந்த கிளாஸ் பாயிண்ட் பண்ணிருக்கு. இப்போ இதோட ரிட்டர்ன் அவுட்புட் நான் பாக்குறேன். ஸோ இங்க வந்து கிரீட்டிங்ஸ் அந்த கிளாஸ் டைம் பதிலாக ஆப்ஜெக்ட் டாட் மாடியூல நான் கால் பண்றேன். இப்போ இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா மெத்தட்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இவ்வளவுதான் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம செல்ஃப் அண்ட் இன்ஸ்டன்சஸ்னா என்னங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.